இவர்களை பார்த்து கேட்டான் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் யூதருக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஏரோது ராஜாவு கிட்ட கேட்டாங்க ஏரோது ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் வேதம் சொல்லுகிறது கலக்கம் அடைந்தார்கள் ஏரோது ராஜாவுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று எருசலேம்ல இருந்தவர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் எல்லா சிறு குழந்தைகளையும் ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா சிறு குழந்தைகளையும் அவன் வெட்டி கொண்டு போட சொல்லி உத்தரவு போடுகிறான் இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பாக கிறிஸ்து கிறிஸ்துவின் பிறப்பு உனக்குள் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன கிறிஸ்துவின் பிறப்பு உனக்குள் ஏற்படுத்தின தாக்கம் என்ன ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வாட் இம்பேக்ட் பர்த் ஆஃப் ஜீசஸ் இன் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையிலே இதுவரை கிறிஸ்துவின் பிறப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா பண்டிகை போல எல்லா கிறிஸ்துமஸை போல இன்றைக்கும் ஒரு கிறிஸ்துமஸா இல்லை உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா வேதத்திலே நான் வாசித்த சில நபர்கள் வாழ்க்கையிலே இந்த பிறப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பார்க்கலாம் முதலாவது நபர் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மரியாளோ ஆ மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் அந்த சங்கதிகளை எல்லாம் இருதயத்திலே வைத்து தன் இருதயத்திலே வைத்து என்னை பண்ணினா சிந்தனை பண்ணினாள் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிக்கலாம் அவளோ அவனை கண்டு வார்த்தையினால் கலங்கி தன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சித்தி கொண்டிருந்த சிந்தித்து கொண்டிருந்தாள் முதலாவது நபர் யாருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றால் கிறிஸ்துவின் பிறப்பின் தாயாரா இருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையில மரியாளுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது மரியாள் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த சிந்தனைக்குள் போய்விட்டால் அவளுடைய சிந்தனை கிறிஸ்துவின் பிறப்புக்குள் போய்விட்டது எப்படி கிறிஸ்தியனுடைய வயிற்றிலே பிறக்க போகிறார் என்று சொல்லி அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்க தேவ பிள்ளையே இந்த பண்டிகை நாட்களிலே இல்லை என்றால் இந்த பிறப்பை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனை சேவிக்க வந்திருக்கிற பிள்ளையே உங்களுடைய சிந்தை இருக்கிறது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன சிந்தையோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பெருசா இருக்கு ஆனால் மரியாளுக்குள் இருந்த சிந்தனை கிறிஸ்துவை குறித்தது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தது எப்பொழுது தேவதூதன் கிறிஸ்துவை குறித்து சொன்னாலோ அவருடைய சிந்தனைக்கு அந்த பிறக்க ஒப்புக் கொடுத்தாள் கிறிஸ்துவை தன்னுடைய சிந்தையிலே பிறக்க ஒப்புக் கொடுத்தாள் சிந்தையிலே பிறக்க ஒப்பு கொடுத்ததுனால்தான் வயிற்றுக்குள் கிறிஸ்து பிறந்தார் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உன்னுடைய சிந்தையிலே பிறக்க ஒப்பு கொடுத்திருக்கிறாயா கிறிஸ்துவுக்கு உன்னுடைய சிந்தையிலே இடம் இருக்கா இல்லை என்றால் இந்த வருடத்தில் என்றாவது ஒரு நாள் நீ நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து எதற்காக பிறந்தார் ஏன் இந்த பூமிக்கு அவர் என்ன தேடி வரணும் எதற்காக அவர் வந்து ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று இந்த வருடத்தில் நீ எத்தனை முறை சிந்தித்தாய் இன்றைக்கு இந்த சிந்தனையெல்லாம் எனக்கு இல்லாம நானும் கிறிஸ்துமஸ் என்ன செய்யறா சத்தமே இல்லை எந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் உலகத்துக்குரிய சிந்தனையில் இருப்பார்கள் ஆனால் கிறிஸ்துவை கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் கிறிஸ்துவை கொண்டாட வந்திருக்கிறேன் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று எனக்குள் இருக்க வேண்டிய சிந்தனை என்ன என்ன ஆலயத்தில் உட்கார்ந்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆலயத்தில் உட்காரும் போதெல்லாம் என்னுடைய சிந்தனை எங்க இருக்கிறது கிறிஸ்துவுக்கு சிந்தனைக்கு நீ ஒப்பு கொடுக்காத வரை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய நினைக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது மரியாளுடைய வாழ்க்கையிலே அவள் சிந்தனை கோப்பு கொடுத்தாள் சொல்லுங்க இந்த சிந்தனை கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது மரியாள் கிறிஸ்துவின் சிந்தனையாக இருந்தாள் இல்லை என்றால் கிறிஸ்து பிறப்பதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தாள் சிந்தனை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார் இன்னைக்கு அனைவருடைய சிந்தனை கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவருடைய சிந்தனை எல்லாம் எப்பொழுது என்ன செய்யலாம் என்ன எப்படி பண்ணலாம் இப்படியே உலகத்துக்குரிய சிந்தனையாகவே இருக்கு இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் உங்களுடைய சிந்தனை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதுதான் ஒரு சரியான தாக்கமாக இருக்க முடியும் இதை விட இந்த உலகத்தில் நீங்க ஆண்டவருக்கு ஒரு திருப்பி ஒரு காரியத்தை செய்ய முடியாது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்க தேவை இல்லை ஆனால் உங்கள் சிந்தனை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பீல்லைடா உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார் ராமேன் சொல்லுங்களேன் இங்கே உட்கார்ந்து என்னுடைய சிந்தனை நாளை தினத்தையோ இன்னும் அடுத்த நிமிஷத்தை குறித்தோ இந்த இடத்துல உட்கார்ந்து இனி வியாபாரத்தை குறித்து யோசிப்பதோ ஆசீர்வாதம் அல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்து உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய சிந்தனை மரியாள் கிறிஸ்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார் கிறிஸ்து தன்னுடைய சிந்தையில பிறக்க விட்டு கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவள் அந்த சிந்தனையிலே இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் இன்றைக்கு சிந்தனையில் இருப்பது இருதயத்திலும் இருதயத்தில் சிந்தனையில் இருக்கும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து சிந்திப்போம் அநேகருக்கு சிந்த முழுவதும் குடும்பம் பாரம் அழுத்தம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் கிறிஸ்து சொன்னார் என்னோடு சிலுவை எடுக்க சிலுவை என்றால் பாடுகள் உண்டு ஆனா இந்த நாளில் என் சிந்தனை எதை எதை மையப்படுத்துகிறது என்னுடைய சிந்தனை ரொம்ப மிக முக்கியமான இந்த பிறப்பின் நாளில் அது ஏசு உன்னிடத்திலே கேட்பது உன்னுடைய சிந்தை எனக்கு தர மாட்டாயா இந்த சிந்தனைக்குள்ள எல்லாருக்கும் இடம் இருக்கு உலகத்தில் ஆனா உன்னை படைத்து உன்னை வேறு பிரித்து உன்னை ஜீவனோடு காப்பாற்றி இந்த பூமிக்கு கொண்டு வந்து ஒரு சபையில வைத்து அவருக்கு மாத்திர இடம் இல்லை

இதே சிந்தனைக்குரிய இருக்கிறார்கள் ஆகார சிந்தனை இதெல்லாம் தேவை இதெல்லாம் ஒரு புறம் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்பதாக எனக்கு பிறப்பின் சிந்தனை தேவை ஆலை லூயா கிறிஸ்து எதற்காக பிறந்தார் ஐயா ஏன் அவர் ஒரு ஏழ்மை கோலம் எடுக்கணும் எதுக்கு என்ன தேடி அவர் வரணும் இந்த சிந்தனை இல்லாதவர்கள் எப்படி தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்திரன் ஆசீர்வதிக்கணும் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் ஆனா நான் மட்டும் கிறிஸ்துவை சிந்திக்க மாட்டேன் நீ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையா இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசுகிறார் நீ யாரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நீ சிந்திக்கிற நபர்கள் உன்னை ஒரு நாள் ஏமாற்றுவார்கள் நீ இடமே கொடுக்காத இந்த இயேசுதான் உன்னை மீண்டும் தூக்கி எடுக்க போகிறாரா லை அப்படிப்பட்டவருக்கு இடம் கொடுக்க இந்த சிந்தையில இடமில்லை முதலாவது நபர் நான் சொல்லுகிறவள் கிறிஸ்துவுக்கு சிந்தையிலே இடம் கொடுத்தாள் வேதம் சொல்லுகிறது அதை அவள் வைத்து சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் நீ இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பட்டும் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பட்டும் சிலருடைய சிந்தனைகள் பல மணி நேரம் வேலை செய்வதே இல்லை அடிக்கடி சொல்லுவாங்க ஜாம் ஆயிடுச்சு சிந்தனை என்ன ஆயிடுச்சு ஜாம் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை சிலருக்கு எதுவுமே இந்த சிந்தனையில நினைவு இல்லாம இந்த சிந்தனையில் ஒருவன் போராடி கொண்டிருக்கான் நல்ல கவனி அவனுடைய டார்கெட் எங்கன்னா நம்முடைய சரீரம் அல்ல அவனுக்கு முதல் டார்கெட்டு பிசாசுக்கு உங்களுக்கு சிந்தனை என் சிந்தனையும் தான் அவனுக்கு தெரிய ஒரு சிந்தனையில ஒரு விதையை அவன் போடுவான் என்றால் முதல் குடும்பத்தில் ஏ வாழ்கிட்ட அவன் சொன்னது என்ன சொன்னான் இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவனை போல இருப்ப அந்த ஒரு விதை தான் போட்டான் அந்த சிந்தனைக்குள்ள போன அந்த வார்த்தை அவளை பழத்தை சாப்பிட விட்டு ஒட்டுமொத்த உலகமும் சாபத்துக்குள்ளாயிற்று இன்னைக்கு நீ அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடி பிசாசு உனக்கு எதிராக போராடுகிற இந்த சிந்தையிலே இன்னைக்கு இந்த மரியாதை போல கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் நீ சிந்திக்க என்றால் நீ உன் சந்ததியும் சந்ததி காலமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீ உலகத்தை சிந்தித்து சிந்தித்து பாவத்தை சிந்தித்து சிந்தித்து தேவையில்லாத நபர்களை சிந்தித்து சிந்தித்து உலக சினிமாக்களை சிந்தித்து சிந்தித்து போக போக நீ இன்னும் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறாய் உனக்காக இந்த கிறிஸ்து வந்தது நோக்கம் இன்னும் புரிந்து கொள்ளல ஆனா நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன் என்கிற என்னுடைய எண்ணங்கள் வெளியில போகட்டும் அதனால தான் பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் வாசிக்கலாம் புக் ஆஃப் பிலிப்பியன் சாப்டர் டூ வாஸ் ஃபைவ் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள என்ன சிந்தனை இருக்கணுமா சொல்ல மாட்டேன் என்ன சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தனை இயேசு எப்படி சிந்திப்பார் அப்படிப்பட்ட சிந்தனை தேவை மரியாள் கிறிஸ்துவை குறித்து சிந்தித்தாள் நீ ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நான் எதை குறித்து சிந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை விருப்பப்படுறான் அது நம்முடைய சிந்தையில் இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில முதல் மாற்றத்தின் ஆரம்பம் நம்முடைய சிந்தையில் இருக்கட்டும் பழையவைகளை சிந்திக்காதீர்கள் விட்டு வந்தவைகளை சிந்திக்காதீர்கள் எடுத்தவைகளை சிந்திக்காதீர்கள் விட்டு வந்த எல்லா காரியங்களையும் சிந்திக்க சிந்திக்க மீண்டும் அதே சிக்கல்களுக்குள் நீங்கள் போய்க்கொண்டிருப்பீர்கள் நீங்க மாரியால் சிந்தித்தது போல கிறிஸ்துவை குறித்து சிந்தியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னோடு சேர்ந்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் முடிந்தது முடிந்தவைகளாகவே இருக்கட்டும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு புது சிந்தையை கொடுப்பாராக கிறிஸ்துவின் சிந்தை அநேகர் ஏன் ஜெபிக்க முடியவில்லை யாரோ சொன்ன ஒரு வார்த்தை இந்த சிந்தையில் அடைத்துக் கொண்டது யாரோ ஒருவர் பேசினது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் பிசாஸ் அவர்கள் மூலமாக பேச வைத்து விட்டார் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இவங்க ஜெபிக்கிறது இல்லை அந்த வார்த்தையை கேட்டுட்டு தேவனை மறந்து விட்டார் அது யாருன்னு தெரியல ஆண்டவர் அவர்களிடம் சரியாக சொல்லுகிறார் இந்த சிந்தனைக்குள்ள வந்திருக்கிற வார்த்தைகளை வெளியே தள்ளுங்கள் மரியாதை போல கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக மாறுங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கும் என்றால் கர்த்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவாராக எத்தனை முறை நீங்களாகவே உங்கள் தொழிலுக்காக உங்கள் குடும்பத்துக்காக இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராமல் காரியங்கள் நடக்காது அதுதான் நம்ம தவறு ஆண்டவர் செய்யாம நம்மளே சிந்தித்துக் கொண்டு முயற்சி செய்வதனால் தான் தோல்வி இன்னைக்கு நான் கிறிஸ்துவை குறித்து சிந்தித்தால் எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டு எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க அவரை குறித்து சிந்தித்தா போதும் பிசாசுடைய சகல தந்திரங்கள் தகர்க்கப்படும் அதனால தான் அவனுக்கு நல்லா தெரியும் அவன் விளையாடுகிற முதல் இடம் சிந்தனை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டு கேட்க வேண்டியது ஆண்டு வரேன் எங்க சிந்தையில் ஒரு மறுரூபத்தை தாங்க ஆண்டு எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சிந்தையில் ஒரு மறுரூபம் வரட்டும்ப்பா இனிமேல் முடிந்து வந்த காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டோம் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொள்கிறார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை குறித்து பேசி அதை குறித்து சிந்தித்து அதை குறித்தே வாக்குவாதம் பண்ணி அப்ப எங்க இருக்கிறார் கிறிஸ்து கிறிஸ்து எங்க பிறக்க முடியும் இப்போ இன்றைய நாளில் ஆண்டு வரேன் அப்படிலாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் ஆண்டு இனிமேல் உங்களுக்கு நேரம் கொடுத்து உங்கள் சிந்தையா எங்கள் குடும்பம் மாறும் சொல்லுங்க உங்கள் சிந்தையா எங்கள் குடும்பம் மாறும் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் எது உண்மையான கிறிஸ்மஸ் நல்லது நல்ல துணி போடுவது தவறே இல்லை நல்லா போடுங்க பிரச்சனை இல்லை நல்ல பிரியாணி சாப்பிடுவது தவறே இல்லை சாப்பிடு ஆனால் அதுக்கு முன்பதாக உங்கள் சிந்தனை கிறிஸ்துவினால் நிரம்பி இருக்கட்டும் இரண்டாவது ஒரு நபரை காண்பிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில என்ன தாக்கத்தை கிறிஸ்துவின் பிறப்பு உண்டு பண்ணினது திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட லூக்கா ரெண்டு நாற்பத்தி எட்டு தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் போதும் ரெண்டாவது அவங்க அப்பா முதல்ல யாரு சொல்லுங்களேன் அவங்க அம்மா ரெண்டாவது அவங்க அப்பா அவர் பேர் யோசிப் ஒரு நாள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள் அந்த ஆலயத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு கொண்டு போன அங்கிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் இயேசு குறித்து பேசும்போது அதை கேட்ட யோசேப்புக்கு என்ன வந்ததா எல்லாம் சொல்லுங்க என்ன வந்தது ஆச்சரியம் சொல்லுங்க இயேசு இயேசு குறித்து எத்தனை பேருக்கு இயேசு குறித்து ஒரு ஆச்சரியம் இருக்கு இன்னைக்கு எனக்கு எது ஆச்சரியம் ஒரு மாடு ஒரு கண்ணு குட்டி ஒரு அஞ்சாவது கால் ஒண்ணு வந்துருச்சுன்னா ஐயோ அஞ்சாவதா ஒரு கால் வந்துருச்சு அது ஆச்சரியம் தாஜ்மஹால் எனக்கு ஆச்சரியம் சீன பிரிஞ்சுவர் எனக்கு ஆச்சரியம் ஆனா ஒரு தேவன் பரலோகத்திலிருந்து என்னை தேடி இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ரத்தம் எல்லாம் சிந்தி மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தார் என்று சொன்னார் எனக்கு அதுல என்ன இல்லை ஆச்சரியம் அது சாதாரணமான இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகர் அநேக காரியத்து குறித்து ஆச்சரியப்படுறீங்க அநேக காரியத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம் ஆனா இயேசுடைய பிறப்ப குறித்தோ அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு என்னை எதுக்காக வாழ வைத்தாரு இதை குறித்து அநேக நேரம் எனக்கு என்ன இல்லாம போயிடுச்சு ஆச்சரியமால ஆச்சரியம் இல்ல யோசித்து பாரு அப்படி ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னா இந்த நாட்களிலே அவரை ஆராதிக்கிறத இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரும் கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் யோசிப்புக்கு கிறிஸ்துவ குறித்து சொன்னதை கேட்ட உடனே அவன் ஆச்சரியப்பட்டான ஓ அவ்வளோ பெரிய ரட்சகரா இந்த ஆச்சரியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடந்த நாட்களில் ஊழியத்து சம்பந்தமாக விமானத்தில் போனேன் ரொம்பலாம் விமானத்தில் போனதில்லை அதனால் கிடைக்கிற ஒரு ரெண்டு மூணு மூன்றாவது வாய்ப்பில் ஒரு நாள் எப்போவுமே போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு சீட் வந்துடும் இந்த முறை நான் முடிவு பண்ணேன் எப்படியாவது அங்கே போய் கேட்டு ஜன்னல் சீட்டை வாங்கிடணும் நம்ம விண்டோ சீட்டு வாங்கினாதான் என்ன பார்க்க முடியும் இப்போ நம்மளை பிள்ளைய நிறைய பேர் இருக்கிறீங்க போல இருக்கு விண்டோ சீட்டுக்கு அப்போ நான் அந்த விண்டோ சீட்டில் போய் உட்காந்துட்டேன் எப்படியோ கிடச்சிது வாங்கிட்டேன் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் வானத்தில் அது பறந்து போது கீழே நான் பார்க்குறேன் ஒன்றுமே என்னால் பார்க்க முடியல அப்போ எவ்வளோ உயரத்தில் போயிட்டுருக்கோம் அந்த உயரத்தில் பறந்துட்டுருக்கும்போது நான் எதையாவது கீழே பார்த்துடலான்னு பார்க்குறேன் ஒன்று கூட என்னென்னு கண்டுபிடிக்கப்படல மேல பாக்குற எல்லாமே வெள்ளையா தெரியுது அவ்வளவுதான் இப்பதான் என் மைண்டுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தேவன் நான் எங்கேயோ பூமியில ஒரு மூலையில வெங்காய வெங்காய நம்ம பேர ஆண்டவர் ஒரு நாள் பிரபலப்படுத்துவார் அந்த விசுவாச இருக்கு அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் கதர்றேன் மேப்பில் ஒருவேளை யாருனே வெங்காயம் வண்டி நான் எங்க கேட்பாங்க ஒரு நாள் சொல்லுவாங்க ஒரு சபை இருக்கு வெங்காயம் மண்டியில அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு மேல இருந்து பறந்து கொண்டிருக்கும் போது தாண்டுபரே நான் ஏதோ ஒரு மண்டியில உட்கார்ந்து கீழே இருக்கிறேன் ஆனா வேதம் சொல்லுகிறது நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் எப்படி வராரா எனக்கு சமீபம் வராரா இல்லை லூயா இந்த தேவனை யோசிக்கும் போதெல்லாம் என் இருதயத்தில் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் வரணும் எவ்வளவு ஒரு பெரிய தேவன் அவர் ஆனா நம்ம தான் நம்ம அடிக்கடி நம்ம தேவனை எப்படி பார்க்கறோம் சாதாரணமாக பார்க்கிறோம் நம்முடைய தேவனை ரொம்ப சாதாரணமாக ஏதோ தேவை நான் பயன்படுத்திக்கிறேன் ஏதோ தேவை நான் அவர்கிட்ட போகிறது இல்லைனா பாதி நாள் அவர் யாருன்னே தெரியாது போல நடந்து கொள்வது இது அல்ல உண்மையான கிறிஸ்மஸ் உடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்து எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்க வேண்டும் இந்த ஆச்சரியம் எனக்கு வரலனா இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் அவர் உண்மையாக பிறக்கவில்லை என்னுடைய லட்சிப்பில் சந்தேகம் இருக்குது இல்லனா எல்லாரும் போல நானும் இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன் காலையில போயிட்டு வந்துட்டப்பா நல்ல வேளை வெயிலுக்கு முன்னாடி வச்சாரு அப்படிதான் ஒரு நாளாக இருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு என் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதா இன்னைக்கு நிறைய காரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் அநேக காரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது கிறிஸ்துவை தவிர நெக்ஸ்ட் அச்சு சிந்தித்து பாருங்க எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து

நல்ல கடைசியாக என்ன ஆசீர்வாதம் இந்த பிறந்த நாளிலே தாக்கம் எனக்குள்ள ஏற்படுத்தும் சிமியோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் இவன் ரட்சகரை எப்படியாவது பார்க்கணும் பார்க்கணும் என்று ரொம்ப ஆண்டு காலமா காத்திருக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தை செய்கிறார் கிறிஸ்துவை நீ காணாமல் நீ மறிக்க மாட்ட நீ கண்டிப்பாக கிறிஸ்துவ பார்த்துருவேன் இதுக்காக அவன் அப்படியே உயிரை பிடிச்சி காத்துட்டு இருக்கான் வயசானவன் ரொம்ப வயசாயிருச்சு காத்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ ஆண்டவர் பரிசு தாவியானவர் சொல்கிறார் நீ ஆலயத்துக்கு போ அவன் ஆலயத்துக்கு வரா அங்கே யார் வரானா மரியாளும் யோசிப்போம் குழந்தை இயேசுவை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க உள்ள வந்த உடனே இவ ஆவியானவரால் ஏவப்பட்ட அந்த குழந்தையை வாங்கி சொன்னா உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னான் இத்தனை வருஷமா காத்திருந்தனே இவ்வளோ நாள் நீ சொன்ன வார்த்தை இப்ப பார்த்துட்டேன் அந்த குழந்தை ரட்சகரை இப்ப சொன்னா இப்ப சமாதானத்தோட என்ன செய்யட்டுமா நான் போகட்டுமா நான் போகட்டுமா அவன் சொன்ன வார்த்தையில முதல் வார்த்தை சமாதானம் கிறிஸ்துவுக்கு நான் இடம் கொடுப்பேன் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று நாங்கள் சமாதானமாயிருப்போம் கணவன் மனைவிக்குள்ள என்ன உண்டு சொல்லுங்களா என்ன உண்டு சமாதானம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டு இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சிதைக்கப்பட்டது கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல காரணங்களில் கிறிஸ்து சரியா பிறக்க இடம் கொடுக்கல கிறிஸ்துக்கு நான் விட்டு கொடுக்கல கிறிஸ்துவை நான் மையப்படுத்தல கிறிஸ்துவே என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லல அதனால சமாதானம் இல்லை இன்னைக்கு ஆண்டவன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள அவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தில் ஒன்று நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தினால் நிரம்புவதாக சொல்லுங்க ஒரு ஆள் எழுவியா அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று சமாதானம் இந்த சமாதானத்தை ரொம்ப சமாதானம் இது மாதிரி ஒரு ஆசி ஒரு குடும்பம் சமாதானமாக இருந்துருக்குண்ணா இதுதாங்க இருக்கிறதுல உலகத்தில் பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா இருந்துட்டா போதுங்க நான் அந்த ஒரு கோடி ரூபாய் எனக்கு சமாதானம் இல்லைங்க ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கிறவெல்லாம் மலைக்கேறி சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கான் எப்படி இன்னைக்கு நிறைய கோடி வச்சிருக்கிறவங்களா ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி பஸ் டிக்கெட்டை புக் பண்ணி யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான் என்ன வேணுமா அவனுக்கு உங்களுக்கு எனக்கும் கூப்பிட்டாலே அவர் சமாதானத்தை தரார் ஆலை லூயா நான் எங்கேயும் தேடி போக தேவையில்லையே ஆனால் இருந்தாலும் நம்ம குடும்பம் இப்படிதான் இருக்குது அங்க ஒரே சத்தம் ஒரே கெட்ட வார்த்தை ஒரே பேசக்கூடாத வார்த்தைகள் உள்ள பேசி எனக்கு நம்முடைய குடும்பம் அப்படி இருக்குனா நீ காண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளில் மிக திட்டமும் தெளிமா சொல்லுங்கள் மற்ற நாட்கள் கூட இந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையினால நான் தொடப்படலை நான் இன்றைக்கு ஒரு பெரிய பாரத்தோடு சொல்கிறேன் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவருடைய சமாதானம் உள்ள வரணுங்க அவங்க பார்த்தா சொன்னா அங்கே ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் எப்பொழுதுமே நாங்கள் அங்கே சமாதானத்தை அந்த குடும்பத்தில் பார்க்கிறோம் அப்படின்னா சொல்லிடலாம் அது எந்த குடும்பங்க அது சொல்லுங்களேன் கிறிஸ்து இருக்கிற குடும்பம் ஹலை லூயா கை காட்டி சொல்லு இப்ப எப்படி சொல்றாங்க அந்த தெரு பக்கம் என்ன செய்யாத போயிடாத அந்த தெரு பக்கமே போயிடாத நீ எத்தனை பேர் சொல்கிறாங்க ஏன் அப்படி ஆனால் நம்ம கிறிஸ்தவ குடும்பம் இதெல்லாம் நம்ம விட்டு மாறணும் இது மாறணும் உண்மையாக மாறணும் இது மாறாமல் நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு புரோஜனம் நீங்கள் ஆண்டுட்டு ஒப்புக் கொடுக்கும்போது சொன்ன ஆண்டுவரே எங்கள் குடும்பத்தை ஒரு சமாதான தாபரமாக மாற்றுங்க ஆண்டுவரே என் பிள்ளைகளை ஒரு சமாதானத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டு வரே எங்கள் எல்லைகளுக்குள்ளே சமாதானம் வரட்டும் ஏன்னா ஒருவன் போராடி கொண்டு இருக்கலாம் இந்த குடும்பத்தை பிரிக்க இந்த குடும்பத்தை சிதைக்க இந்த குடும்பத்தை பாதாளத்துக்கு கொண்டு போக ஒருவன் போராடிட்டு போது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் எவ்வளோ அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் எவ்வளோ தூரம் நீங்கள் செபத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் எவ்வளோ தூரம் கிறிஸ்து பிறப்பதற்கு நீங்கள் ஆண்டவற்றை கேட்கணும் நீ அப்படி கேட்க நம்ம தவறுவனோ நாமும் ஒரு நாள் கொள்வோம் நாமும் ஒரு நாள் கொள்வோம் ஏசு பிறந்தார் எனக்காகத்தான் ஏசு என்ன தான் வந்தாரு எனக்காக தான் ஜீவனை விட்டாரு ஆனா ஏங்க அந்த குடும்பம் அப்படி ஆகிவிட்டது அந்த குடும்பம் உண்மையா கிறிஸ்து பிறக்க இடம் கொடுக்கலையே அவங்க பேர் தான் வச்சிருந்தாங்க கிறிஸ்தவ பேர் இன்னைக்கு நான்காவது ஆசீர்வாதம் சமாதானம் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் என் சமாதானத்தை என்ன செய்யறேன் உனக்கு தர உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல இன்னைக்கு பணத்தினாலே பொருளினாலோ இன்னொரு நபர்னாலையோ வரக்கூடிய சமாதானம் அல்ல பரலோகத்தில் இருந்து இருக்கிற சமாதானத்தை எனக்கு தருகிறார் ஆண்டவர் தரார் என் தேவனுடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா அவர் சமாதானத்தின் தேவனா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தேவனுடைய பேர் என்ன சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு தனிநபருக்காக செபித்ததுனால சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானம் மாளிகை செய்வோம் ஆனால் அதுக்கு நான் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் ஆண்டுவரே வாங்கப்பா என் குடும்பத்துக்குள்ளே வீணான சண்டைகள் வரும்போது ஆண்டு வரே என்று ஜெபியுங்கள் வீணான போராட்டங்கள் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது ஒரு பக்கம் கதவை அதை அடைத்து தனிநபராக முழங்கால் பண்ணிக்கிட்டு தேவரிடத்தில் கதறுங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து கூடிய விண்ணப்பத்தினால் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்ப என்ன கிடைக்கும்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க குடும்பத்துக்குள்ள வருங்க நீங்க ஆண்டொற்ற சொன்னா போதும் உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நடுவே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார் கத்தர் கட்டளையிடாத சமாதானம் எப்படி உங்க குடும்பத்துக்குள்ள வர முடியும் இன்னைக்கு இந்த பிறப்பின் ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசிர்வாதம் கத்தர் உங்கள் குடும்பத்தை சமாதானத்தோடு ஆசீர்வதிப்பாராக லூயா கடைசி ஒரே ஒரு காரியத்தை ஒரு வரியில் சொல்லி நிறைவு செய்கிறேன் மெய்ப்பர்கள் எல்லாம் சொல்லுங்க மெய்ப்பர்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சத்தமா எதாவது அவர்களுக்கும் அந்த செய்தி சொல்லப்பட்டது தேவதூதன் வந்தான் மெய்ப்பர்களை சந்தித்தான் அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க மெய்ப்பர்கள் ராவில தங்கி அவர்கள் மந்தைகளை மெய்ப்பதற்காக கூடியிருந்தார் பயந்த உடனே அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு ஒரு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பயம் எல்லாம் என்ன செய்தா போயிடுச்சு சொல்லுங்க மெய்ப்பர்களுக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பு எனக்குள்ள இருக்கிற பயங்களை மாற்றும் உலகத்தில் இருக்கிற எதிர்காரிய காரியங்கள் தொடர்பான பயம் நாளை தினத்தை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் இந்த பயம் எல்லாம் விட்டு வெளியில போகுங்க எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க இங்க இருந்தா ஆண்டவரோடு இருப்போம் அங்க இருந்தா அல்லை லூயா கிறிஸ்துமஸ் அதுமா ஒன்றும் சரியில்லையா பாஸ்டர் திஸ் ஆல் ஃபிக்ஸ்ட் எல்லாமே எல்லாமே மிகுந்த ஒரு ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க தொலைபேசியில் சொன்னாங்க அப்போ சொன்னாங்க ரொம்ப எனக்கு ஒரே மரண பயமாக இருக்கு நான் எப்போ செத்து போயிடனோ செத்து போயிடணுன்னு தான் பயமாக இருக்கு சொன்னேன் நீங்கள் சாகவே மாட்டீங்க இங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரோட இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்டு நாள் அவங்களுக்கு ஷாக் ஆகிருச்சு ஏங்க இப்படி மரணத்தை குறித்து அப்போ சொன்ன உங்களுக்காக ஜோ பண்ணுறேன் இன்றைக்கி இந்த பயம் மரண பயன்றது ஒரு ஒரு ஆவி கொண்டு வந்திருக்கு சும்மாவே யோசிக்கிறது சும்மா இருக்கும் போது நட்ரா ஐயோ உயிரோட இருக்கிறேன் நான் இருக்கிறப்பா நல்ல வேளை இந்த பூமியில இருக்கேன் கிறிஸ்துவின் பிறப்பு எந்த பயத்தையும் மாற்றும் அவரோட இருப்போம் இங்க இங்கிருந்தாலும் அவரோட இருப்போம் அங்கிருந்தாலும் அவரோட இருப்போங்க காண்டு வண்ணமுடைய பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவாராக முதலாவது சொன்ன மரியாளுக்கு அவரை குறித்த சிந்தனை இருந்தது யோசிப்பு அவரை குறித்து ஆச்சரியப்பட்டான் சாஸ்திரிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சிமியோன் சமாதானம் அவர்கள் அவங்க பயம் எல்லாம் நீங்கி போயிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்கு இன்னைக்கு கிறிஸ்துவங்கள் உள்ளத்திலே பிறப்பாராங்க நான் எவ்வளோ சொல்லியும் செய்வதா செய்யக்கூடாது ஏனென்றால் ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார் ஆழமாய் கவனித்து வருகிறார் நம்ம இந்த வருஷம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கிருபையா ஜீவனோடு இருக்கிறேன் எல்லாருமே வா முழு சபையுமே அப்படிதான் அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு காலம் நான் தாண்டி போவதல்ல ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதனால கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார்